எல்லாருக்கும் வணக்கங்க. போய் உட்காருங்க. 12:05 ஆனவன கூப்பிடுவேன். குபுக்கு வந்து சோழி அமைச்சு, புரியுதா? என்னங்க, எல்லாரும் ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் செலக்ட் ஆகிருப்பீங்க சில பேர் வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பீங்க. சில பேர் வந்துட்டு நாட் வெயிட்டிங் லிஸ்ட் இல்லை நாட் செலக்டட் அப்படின்னு இருக்கும். சில பேர் வந்துட்டு ஃபெயில் ஆகிருப்பீங்க. ஸோ இவங்க எல்லாருக்காகான வீடியோ தாங்க இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ப்ரொவின்ஷனலாக செலக்ட் ஆனவங்களை பற்றி நம்ம வந்துட்டு பேசிடுவோங்க. ப்ரொவின்ஷனலாக செலக்ட் ஆனவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள்ங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லியிருந்தீங்க, ப்ரோ இந்த மாதிரி ரேங்க் எப்படி, நான் செலக்ட் ஆகிட்டேன் செலக்ட் ஆகிட்டே, நான் எல்லாத்தையுமே பார்த்துருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இன்னும் ஒரு நாள் இல்லை நாளைக்கு இல்லை நாளை கழிச்சுக்குள்ளே வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் இந்த மாதிரி வர வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்துட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே அப்புறம் அட்மிட் கார்டு வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறது அதெல்லாம் பற்றி அதில் பேசியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொவின்ஷியலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் பற்றி. அவங்களுக்கு வந்துட்டு கவலையே இல்லை, பிரச்சனை வந்துட்டு முடிஞ்சுது. ஸோ அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ரெடியாக எடுத்து வச்சுருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த இன்கம் சர்டிஃபிகேட் பற்றி நிறைய டவுட்ஸ் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. அதில் இந்த எக்ஸ்பயர்டு இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்க அது மட்டும் வந்துட்டு கொண்டு போகக்கூடாதுங்க. நம்ம வந்துட்டு புதுசாக, அதாவது வேல்யூ கரெக்டாக 1 இயர் தான் வந்துட்டு கொடுப்பாங்க அந்த டைமு. அந்த வேலிடிட்டி டைமுக்குள்ளே தான் அந்த இன்கம் சர்டிஃபிகேட் வந்துட்டு இருக்கணும். சில பேர் வந்துட்டு கம்பல்சரியான்னு கேட்குறீங்க, ஆனால் வெப்சைட்டில் அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணலை. ஸோ அதை தான் நானும் வந்துட்டு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் கையில் வச்சுக்கோங்க, ஒரு டவுட்டாக இருந்துச்சு கொண்டு போகணுமா என்கிட்ட, இல்லை ப்ரோ இனிமேல் தான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு உடனே கூப்பிட்றாங்க, என்ன பண்ணுறது என்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேளுங்க, இந்த மாதிரி கம்பல்சரியாக வேணுமா வெப்சைட்டில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஸோ அவங்க அதை பற்றி சொல்லுவாங்க. இவ்வளோ தான் டாக்குமெண்ட்ஸ், வேறு எதுலேயுமே பிரச்சனை வராது. நேட்டிவிட்டி நீங்கள் ஒரு தடவை எடுத்தால் போதும். ஸோ அதை நீங்கள் எடுத்துருப்பீங்க. அதே மாதிரி 10th 12th வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கையில் வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். எதுக்கும் வச்சுக்கோங்க. உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்னால் முடிச்சிருக்கீங்களோ எல்லாத்தோடதும் வச்சுருங்க. ஒரு ஒரிஜினல் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அந்த ஃபோட்டோ காப்பி மறந்துடாதீங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் அந்த ஸ்டாம்ப் சைஸ், இதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இது முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் பற்றி பார்க்கணும். ஸோ வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்துட்டு சென்னை ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தாங்க இப்போ பேசணும். என்ன அப்படி அருவாளுக்கு மம்மா ஓடிறாங்க? ஆஹா, மறுபடி சண்டை ஆரம்பிச்சாங்களா? என்ன நேரா இங்க ஓடிறாங்க? பின்னால ஓடுறீங்களா? நிறைய பேர் எல்லாருமே வந்துட்டு நம்ம டேபில் வந்துட்டு கம்யூனிட்டி டேபில் வந்துட்டு போட்டிருந்தோம் ஒரு போஸ்ட்டு. ஸோ அதுக்கும் வந்துட்டு ஓட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 80% கிட்ட சென்னை தாங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அந்த சென்னையை நோக்கி படையெடுத்ததன் விளைவு வந்துட்டு இப்போது நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காங்க நிறைய பேர் கமெண்ட்டில் வந்துட்டு சொன்னாங்க. ஆனால் வெயிட் லிஸ்டட் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் லிஸ்டட் 12, 7 இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சில பேர் வெயிட் லிஸ்டட் 80 அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வெயிட் லிஸ்ட், ஆனால் அவங்களாம் பார்த்தா நல்ல மார்க் 140, 150 முதற்கொண்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் காரணம் வந்துட்டு அங்கே ஓவர் க்ரௌடு, ஓவர் ரஷ் இருக்குது சென்னையில். ஸோ அதனால் எல்லாருமே நல்ல எடுத்தவங்கள்லேருந்து ஆரம்பித்து கூட்டம் ஃபுல்லாக அங்கே போகிறதுனால இந்த மிட்ரேஞ்சில் எடுத்தவங்களுக்கு ஃபுல்லாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் வளர்ந்துடுறாங்க. சில பேர் ஃபெயிலே இருக்காங்க நல்ல மார்க் எடுத்து. ஆனால் மதுரை கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஸோ இதனால தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்ளை பண்ணும்போதே சில பேர் அந்த மாதிரி மதுரை கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரி பிரித்து அப்ளை பண்ணுறாங்க. இந்த வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டுட்டுருந்தீங்க, இந்த மாதிரி ப்ரோ வெயிட் லிஸ்டட் 50, வெயிட் லிஸ்டட் 24 எனக்குலாம் சான்ஸ் இருக்கா இப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டுருந்தீங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே பாசிட்டிவாக தான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு சுச்சுவேஷன் இருந்தது. லாஸ்ட் இயர் வந்துட்டு என்ன நடந்துட்டு இருந்தது இந்த ஏரியாவில் அப்படின்னா, அந்த கோவிட் டயத்தினால வந்துட்டு லேட்டாக தான் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு பிப்ரவரி கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 மாதம்தான் கோச்சிங் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மேலே எக்ஸாம் வந்தது. ஸோ ப்ரிலிம்ஸ், ஸோ அதனால் வந்துட்டு 2 மாதங்கிறதுனால பாதி பேர் வந்துட்டு ப்ரொவின்ஷனல் செலக்ட் ஆனவங்களே போல அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ போகாததுனால அந்த சீட்ஸ் எல்லாமே அப்படியே வேக்கண்ட் ஆகி இவங்களுக்கு யாருக்கு வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்தது. பட் இந்த டைம் வந்துட்டு அப்படி இருக்காது. ஏன்னா வந்துட்டு இந்த டைம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நேராகவே இன்னும் கொஞ்ச நாளாக கூப்பிட்ருவாங்க. ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அப்பியர் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். இன்னும் சில ஆஸ்பிரன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா Group 2 Mains வந்துட்டு TNPSC செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்க ப்ரிலிம்ஸ் எழுதி கிளிக்காக இருக்கும். அவங்களும் வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி ASIக்குள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படிலாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சான்ஸ்னு
வச்சுக்கலாம் வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ அவங்க வராத பட்சத்தில் அவங்களோட சீட் வந்துட்டு வெயிட் வேக்கண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வேக்கன் சீட்ஸ் வந்துட்டு அப்படியே வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஒன்று. ரெண்டாவது, சில பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏதாச்சும் வேலிட்டி முடியுது இல்லைனா ஏதாச்சும் சர்டிஃபிகேட் மிஸ்ஸிங்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களாம் எப்படின்னா ஃபஸ்ட் டைம் அப்பியர் ஆகிறவங்களாம் இருப்பாங்க. மார்க் நல்லா எடுத்திருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், சில பேர் வெப்சைட் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அவங்க அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க இல்லைனா மறந்துருப்பாங்க எடுத்து வைக்க. இந்த மாதிரி சில பேர் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. சில பேர் அங்கே போகிறதுக்கு வெளியூர்லேருந்து ட்ராவல் பண்ணி வரலாம், சென்னையில் போட்டுட்டு வேறு ஊர்லேருந்து வரும்போது ஏதாவது எடுத்து வைக்காமல் வரலாம் சர்டிஃபிகேட்டை வீட்டில் வச்சுட்டு. இந்த மாதிரி ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தால் அவங்களோட சர்டிஃபிகேட் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறனால ரிஜெக்ட் ஆகி, ஸோ அந்த மாதிரி சீட் வந்துட்டு வேக்கண்ட் ஆகி நம்ம வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஸோ வேறு எந்த மாதிரியும் வந்துட்டு வேறு வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆப்ஷன் இல்லை. வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்லாம் எப்போ ப்ரோ கூப்பிடுவாங்க, எப்போ வந்துட்டு எங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரொவின்ஷியலாக செலக்ட் ஆனவங்களை வந்துட்டு கூப்பிட்டு அவங்க அட்மிட் பண்ணிக்கிடுவாங்க. அட்மிட் பண்ணதுக்கப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் சர்டிஃபிகேட்லாம் ரிஜெக்ட் ஆவாங்க இல்லைனா வராமலும் போவாங்க. ஸோ அவங்களோட சீட்ஸ் வேக்கன்சீஸ்லாம் கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வெயிட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் கூப்பிடுவாங்க. நார்மலாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சீட்டு கிடச்சிடாது. எக்ஸாம்பிளுக்கு 10 சீட்டு தான் வேக்கண்ட்டாக இருக்குது, 50 சீட்டுக்கு அட்மிஷன் போடுறாங்க ப்ரொவின்ஷியலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் கூப்பிட்ருக்காங்க, ஆனால் 40 பேர் தான் போயிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் 10 சீட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த 10 சீட்டுக்கு வெயிட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்ல வந்து கூப்பிடணும். அப்படி கூப்பிடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 20 பேரை கூப்பிடுவாங்க. இதுதான் வந்துட்டு லாஸ்ட் டைமும் நடந்தது. ஸோ இந்த டைமும் வந்துட்டு அப்படி தான் கூப்பிடுவாங்க. 20 பேர் வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது 20 பேரில் யாராச்சும் பாதி பேர் வருவாங்க வரமாட்டாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. எல்லாரும் போயிட்டால் என்ன சுச்சுவேஷன் அங்கே இருக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்காதிங்க, ஏன்னா எனக்கு தெரியாது. ஓகேங்களா, இதுதான் வேறு வந்துட்டு அடுத்து இதுதான் வெயிட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸை பற்றி எல்லாமே நம்ம பேசிட்டோம். வேறு இது தவிர்த்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் கேளுங்க. ஓகேங்க, அடுத்து நம்ம செலக்ட் ஆகாத கேண்டிடேட்ஸ் பற்றி பேசிடலாம். செலக்ட் ஆகாத கேண்டிடேட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரிசல்ட்லேயே வந்துட்டு வந்துடும். ஸோ இவங்களாம் நாட் செலக்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டைம் சென்னையிலையும் நல்ல மார்க் எடுத்திருந்தவங்களும் ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னு நிறைய கமெண்ட் வந்துட்டு பார்த்துருந்தேன். ஸோ இதுக்கெலாம் ஃபீல் பண்ணலாமாங்க? ஆ, முதல்ல ஃபீல் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கா? எல்லா சிலபஸையும் முடிச்சிட்டிங்களா நீங்கள்? நம்மளோட ஏம் என்னது? மெயின் ஏம் யூபிஎஸ்சி, அதை கிளியர் பண்ணுறது இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்புறம் ஏன் நம்ம இதுக்கெலாம் உட்காந்து ஃபீல் பண்ணணும்? அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு? நம்மளால் முடியுமா இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பயத்தை வந்துட்டு முதல்ல விடணுமா? இந்த மன தளர்ச்சி வந்துட்டு நமக்கு எப்போ வருதோ அப்போ வந்துட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதிலேருந்து வெளியே வரும்போது தான் நமக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துட்டு வரும், அது நமக்கு ஒரு வலிமையாகவும் இருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு எல்லாருமே தொடர்ந்து ஒர்க் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஒரு நாள் எல்லாருமே மீட் பண்ணலாம். எங்கே அப்படின்னு கேட்குறீங்களா? டெல்லியில் மீட் பண்ணுவோம் இன்டர்வியூக்கு. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கும், எதிரியால் மறுபடி எந்திரிக்கவே முடியாது. அடுத்த ஒரு கேட்டகரி இருக்குங்க, அதாவது நாட் செலக்டட், நாட் வெயிட்டிங் லிஸ்ட், ஆனால் வெப்சைட் வந்துட்டு கீப் விசிட்டிங். இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ இது நான் வந்துட்டு எனக்கு தெரியல, இந்த மாதிரி ஒரு கேட்டகரி கேள்விப்படவே இல்லை. நிறைய பேர் கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லிகிட்டு இருந்தீங்க, நான் கூட நினச்சேன் மாற்றி பார்த்துருக்கீங்க போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த கேட்டகரி வந்துட்டு இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு மெயில் பண்ணியிருந்தாங்க, அவங்களும் இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ப்ரோ, நான் அந்த மாதிரி ஃபெயிலும் இல்லை, எனக்கு ஃபெயில்னு இல்லை, செலக்டடுன்னு இல்லை, வெயிட்டிங் லிஸ்ட்னு இல்லை அப்படின்னாங்க. ஸோ அப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நாட் செலக்டடுன்னு இருக்குது. சரி ஓகே, நாட் வெயிட்டிங் லிஸ்ட்னு இருக்குது. சரி ஓகே, ஆனால் வந்துட்டு நீங்கள் வெப்சைட்டை ஃபர்தர் விசிட் வெப்சைட்டு அப்படின்ட்டு இருக்கு, கீப் விசிட்டிங் த வெப்சைட்டு அப்படின்ட்டு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? ஸோ அப்போ நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு இதை பற்றி எனக்கு தெரியல ஆக்சுவலாக. அதனால் நான் என்ன சொன்னேன்னா, கால் பண்ணி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கால் பண்ணி கேட்டிருக்காங்க. அவங்க ஏஐசிஎஸ்சிசியிலேருந்து அவங்களோட பதில் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா, 1 week வெயிட் பண்ணுங்கள், வெப்சைட் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துட்டு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு எனக்கு கிடச்ச நியூஸ். உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் எதாவது கிடச்சிது அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்கள், நான் பின் பண்ணுறேன். மித்தவங்களும் அதை பார்த்துப்பாங்க, யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான், எல்லாத்தையுமே பற்றி நம்ம பேசிட்டோம். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம், அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்ப்போங்க. இல்லை, இலக்கில்லாத எந்த பயணமும் முடிய பயனற்றது. இலக்குன்றது மனசு வாழ்வில் ரொம்ப முக்கியமானது.